அம்மா அப்பா மகன் மகள் என்ற உறவு முறையில் தான் அமைந்துள்ளது இங்கே பெரியவர்கள் பட்டியலில் தாத்தா பாட்டி ஆகியோரும் அம்மா அப்பா ஆகியோரும் சிறுவர்கள் பட்டியலில் மகன் மகள் ஆகியோரும் அமைந்துள்ளனர் இவர்கள் அனைவரும் வெவ்வேறு சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் கால ஓட்டத்தில் பல மாற்றங்களை இந்த மூன்று தலைமுறையினரும் சந்தித்திருப்பார்கள் முதல் தலைமுறை தாத்தா பாட்டி இரண்டாம் தலைமுறை அம்மா அப்பா மூன்றாம் தலைமுறை மகன் மகள் இந்த மூன்று தலைமுறையினரில் முதல் இரண்டு தலைமுறையினர் மூன்றாம் தலைமுறையினரை விட அனுபவஸ்தர்கள் அறிவாளிகள் முதல் தலைமுறையினர் எழுபது ஆண்டுகள் கடந்து வாழ்பவர்கள் இரண்டாம் தலைமுறையினர் ஏறத்தாழ ஐம்பத்து ஐந்து ஆண்டுகள் கடந்தவர்கள் அடுத்து மூன்றாம் தலைமுறையினர் நவீன காலத்தில் வாழ்பவர்கள் ஆக இன்றைய இருபது வயது இளைஞன் குறைந்தது ஐம்பது ஆண்டு கால பழமை சிந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை நவீன கால இளைஞனிடம் நிகழ்காலத்தை கடந்து எதிர்காலத்தோடு சூழ் எதிர்கால சூழ்நிலையோடு கலந்துவிட வேண்டிய மனோபாவம் ஆக இன்றைய இருபது வயது இளைஞன் குறைந்தது ஐம்பது ஆண்டு கால பழமை சிந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை நவீன கால இளைஞனிடம் நிகழ்காலத்தை கடந்து எதிர்கால சூழலோடு கலந்துவிட விரும்பும் மனோபாவம் இன்றைய பிரச்சனையே இதுதான் ஐம்பது ஆண்டு கால பழமையை ஏற்றுக்கொள்வதா நிகழ்காலத்தோடு இணைந்து வாழ்வதா நிகழ்கால சிந்தனை சூழ்நிலை தாத்தா பாட்டிக்கு பிடிக்கவில்லை எதிர்காலத்தை நினைத்தால் அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்கிறது எதிர்கால இனிமைக்கு இருபது வயது மகன் மகள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த குழப்பம் இந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவை காண்போம் கடந்த கால கலாச்சாரம் பண்பாடு போற்றத்தக்கது நிம்மதி தருவது நிகழ்கால விஞ்ஞான வளர்ச்சி தவிர்க்க முடியாதது தேவையானது எனவே நாம் கடந்த கால கலாச்சாரத்தை பண்பாட்டை கைவிடாமல் புண்படுத்தாமல் எதிர்கால விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்வோம் இந்த பல கைகள் கொண்ட நவீன விஞ்ஞானம் பழமையான கலாச்சாரத்தில் தான் முதலில் கை வைக்கிறது என்று பெரியவர்கள் நினைக்கின்றார்கள் எனவேதான் கால்களுக்கு தரை தட்டுப்படாத நீர்நிலையில் உங்களை தனியே விட தைரியமில்லை அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த நினைக்கின்றார்கள் முழுவதுமாக முடக்கிவிட அல்ல வாழ்க்கை என்ற பரமபத விளையாட்டில் ஏணிகள் உண்டு என்று நீங்கள் சொல்லும்போது அதே பரமபத விளையாட்டில் பாம்புகள் அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது சிறகு முளைத்து விட்டது என்று நீங்கள் பறக்க நினைக்கின்றீர்கள் சிறகுகள் பலப்பட வேண்டும் பிறகு பறந்து பழக வேண்டும் பயம் நீங்க வேண்டும் அதுவரை உங்கள் பாதுகாப்பு கருதி பெற்றோர் தங்கள் சிறகுகளுக்குள் உங்களை அரவணைக்கின்றார்கள் நீங்கள் சிறகுகளை சிறைகள் என்று நினைக்கலாமா அலைகடலானாலும் சரி நீல வானமானாலும் சரி மூழ்கி முத்தெடுக்கும் திறமையும் வான வீதியில் குட்டிக்கரணம் அடித்து பறக்கும் தைரியமும் உங்களுக்கு வந்ததும் நாங்கள் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிவிடுவோம் அப்போது எங்கள் அருகாமையும் அறிவுரையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் அப்பா அம்மாவின் அருமை அப்போதுதான் உங்களுக்கு புரியும் ஏனெனில் உங்கள் தாத்தா பாட்டியிடம் நாங்கள் முரண்பட்டு நின்றதில் இழந்தவை மிக அதிகம் எங்களை பெற்றவர்களிடமிருந்து நாங்கள் இழந்ததைப் போல் எங்களிடமிருந்து நீங்கள் எதையும் இழந்து விட வேண்டாம் சொத்து அது எங்கே சென்று விட போகிறது தாத்தாவின் சொத்து அப்பாவின் வழியாக தடையில்லாமல் கிடைத்துவிடும் அப்பாவின் சொத்து அப்படியே உங்களுக்குத்தான் ஆனால் அன்பு அருகாமை அறிவுரை தகுதி தன்னம்பிக்கை தைரியம் திறமை ஆகிய ஆகியவை தகுதியுள்ள குழந்தைக்குத்தான் அப்பா அம்மாவிடமிருந்து கிடைக்கும் எனவே பெற்றோர்களைப் போற்றி அவர்கள் கூறிய அறநெறிகளையும் அறிவுரைகளையும் பின்பற்றி வாழ நாம் தயாராக வேண்டும் இனிய குழந்தைகளே உங்கள் பெற்றோர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம் பெற்றவர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளிடம் பாசத்திற்காக கையேந்தி நிற்கின்றார்கள் வாழ்வை இளமையை அழகை அந்தஸ்தை உங்களுக்கு வழங்கிவிட்டு அவர்கள் உங்களிடம் பாசத்தை மட்டுமே எதிர்பார்க்கின்றார்கள் பதின் பருவம் டீன் ஏஜ் இதுதான் பக்குவப்பட வேண்டிய காலம் எதை பார்த்தாலும் ஆசைப்படும் காலம் அதில் உள்ள ஆபத்தை அறியாத வேகம் அறிந்தவர் அறிவுரையை ஏற்றுக்கொண்டால் ஆபத்தில்லை இந்த புத்தகம் முழுவதும் அறிந்தவர் அறிவுரைதான் அறிவுரை சொல்ல ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்பார்கள் அந்த தகுதி எனக்கு இருப்பதாகவே நினைக்கிறேன் ஏனெனில் என் அனுபவங்கள் அப்படிப்பட்டவை உங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட உங்களுடையது மட்டுமல்ல சமூகம் சார்ந்தது சமூக வரலாறு சார்ந்தது எனவே வாழ வைத்தவர்களை வாழ வந்தவர்கள் என்று வசைபாடுபவர்களுக்கு பதில் சொல்லவாவது நமது வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு பிடித்தமான பிடித்தமானவிலை எழுதியிருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் உங்களுக்கு தேவையானவற்றை எழுதியிருக்கின்றேன் திருத்தி கொள்ளுங்கள் என்று கூறும்படியான குறைகளோ குற்றங்களோடோ குற்றங்களோ உங்களிடம் இல்லை என்பது உண்மைதான் என்றாலும் கூர்ந்து கவனியுங்கள் என்று கூற வேண்டிய கட்டாயம் என்று ஏற்பட்டுள்ளது இந்த புத்தகம் ஒரு சர்வாதிகார தந்தையின் கட்டளை அல்ல ஒரு மிகுந்த தந்தையின் அறிவுரை மூன்றாம் இடத்தில் இருக்கின்றீர்கள் ஏன் முதலிடம் பெறவில்லை என்று கேள்வி கேட்கவில்லை உங்களுக்கு முன்னால் இரண்டு பேர் இருப்பதை சுட்டிக்காட்டினால் நீங்களோ இன்னும் எனக்கு பின்னால் இன்னும் இருபத்தி ஏழு பேர் இருப்பதாக சமாதானம் சொன்னால் என நியாயம் எத்தனை பேர் ஓடினாலும் வெற்றி என்பது முதலில் வந்த மூன்று பேருக்குத்தானே இறுதியில் எத்தனை பேர் வந்தாலும் தோற்றவர் பட்டியலில் தானே இருப்பார்கள் பூமியில் பிறந்து சில டன் தானியங்களை சாப்பிட்டுவிட்டு இருந்ததற்கான அடையாளமாக மகன் கணவன் அப்பா தாத்தா என்ற உறவுமுறைகளுக்கு மட்டுமே சொந்தக்காரனாக வாழ்வதில் என்ன பயன் ஏதேனும் ஒரு துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் கல்வியாளராக தொழிலதிபராக குறைந்தபட்சம் நீங்கள் ஐம்பது பேருக்காவது முதலாளியாக திகழ வேண்டும் மொழி வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் எப்போதும் தர்மத்தின் பக்கம் நெல்லுங்கள் எவ்வளவு சிறிய விஷயமானாலும் சரி புரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள் நல்ல பாடல்களை கேளுங்கள் சந்தமுள்ள சாந்தமான பாடல்களை மட்டுமே கேளுங்கள் கர்ணகுடூரமான சத்தங்கள் வேண்டாம் நல்ல இலக்கியங்களை படியுங்கள் மகாகவி பாரதியின் படைப்புகளை படியுங்கள் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் வரும் விவேகானந்தர் நூல்களை படியுங்கள் பக்தி வரும் பண்பாடு வரும் வீரம் வரும் நல்ல படைப்புகளுக்கு மகாகவி பாரதி ஒரு எளிமையான விளக்கத்தை தருகிறார் நாம் எதை பார்த்து ரசிக்க வேண்டும் லயிக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு வரைமுறையை வழங்குகிறார் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் ஏவமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் அதாவது பார்வையின்றி பள்ளத்தில் வீழ்ந்து பரிதவிக்கும் பாமரனின் விழிகளுக்கு ஒளி தந்து மேலும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் வகையில்தான் எந்த கலை வடிவமும் கவிதை வரிகளும் அமைந்திருக்க வேண்டும் அந்த இலக்கணத்திற்கு கட்டுப்பட்டதாக நமக்கு எவையெல்லாம் தென்படுகிறதோ அவற்றையெல்லாம் நாம் பாராயணம் செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் படித்து ரசிக்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டியவை பட்டியலில் பகவான் கிருஷ்ணரால் பகவத்கீதையும் பகவானால் மகாபாரதமும் வால்மீகி முனிவரால் இராமாயணமும் நாச்சியாரால் திருப்பாவையும் ஆழ்வார்களால் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் நாயன்மார்களால் பன்னிரு திருமுறையும் சேக்கிளரால் பெரிய புராணமும் அபிராமிப்பட்டரால் அபிராமி அந்தாதியும் ஆதிசங்கரால் பஜகோவிந்தமும் கனகதாரா ஸ்தோத்திரமும் நமக்காக அருளப்பெற்றவை அடுத்து படித்து பண்பட வேண்டியவை பட்டியலில் மகாகவி பாரதி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேவியார் ரமண மரு மகரிஷி விவேகானந்தர் அரவிந்தர் அன்னமாச்சாரியார் ராமதாசர் போன்ற பல மகான்களின் படைப்புகள் நமக்காக இயற்றப்பட்டவை படித்து ரசிக்க வேண்டிய பட்டியலில் நம்முடன் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ கவிஞர்கள் எழுத்தாளர்களால் எழுதப்பெற்றவை இங்கு அருளப்பெற்ற இயற்றப்பட்ட அனைத்தும் விவ விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியவை இன்று நம்மால் நமக்காக எழுதப்பட்டவைகளில் எவையெல்லாம் பாரதி கூறிய கலைப்பெருக்கிற்கும் கவிப்பெருக்கிற்கும் உகந்த வயல் அமைந்துள்ளதோ அவைகளை ஏற்றுக்கொள்வோம் மாறாக மனித சிந்தனையை மழுங்கடித்து ஆணவ போதையில் மிதக்கச் செய்கிறதோ அவற்றை எழுதியவர் யாராக இருந்தாலும் ஏற்க மறுப்பதோடு எதிர்த்தும் நிற்க வேண்டும் இது ஒரு இலக்கிய போராட்டக்காரனின் குரல் அல்ல என் இன மக்கள் படிப்பதில் பார்ப்பதில் நஞ்சு கலந்திருக்க கூடாது என்று நினைப்பவனின் ஏக்கம் எங்கள் இல்லங்களின் இளவரசிகளே கம்மகுலத்தில் பெண்ணாக பிறந்தது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் தெரியுமா உங்களை விட பெரிய சொத்து இந்த உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது என் மகள் இறைவன் என கழித்த பெரிய வரம் என்பதுதான் ஒவ்வொரு தகப்பனின் எண்ணம் உங்கள் சகோதரர்களுக்கு உங்கள் நலனில் உங்களை விட அக்கறை அதிகம் அப்பா ஆண் பிள்ளை போல் தைரியமாக இரு என்று சொல்லி வளர்ப்பார் உன் தாயோ இன்னும் உன்னை மென்மையான மலராகத்தான் பார்ப்பாள் என் இனிய தேவதையே நீ கருவை சுருக்கும் சுமக்கும் காலங்களில் நாங்கள் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நெஞ்சில் நினைவுகளாக சுமக்கிறோம் உங்கள் மகனோ மகளோ எங்களுக்கு யார் தெரியுமா செல்லக்குட்டி தங்கக்கட்டி மட்டும் அல்ல சார் மேடம் சாமி முதலாளி கலெக்டர் எல்லாமே அவர்கள்தான் உன் குழந்தையின் பாதங்கள் தான் எங்களுக்கு ரோஜாப்பூ பூமணம் கொண்டவள் பால்மணம் கொண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனைப் பாரடி கண்மணி என்றாள் மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டான் இதைவிட மாமன் மருமக்கள் உறவுகளுக்கு எதை உதாரணமாக சொல்ல முடியும் என் இனிய கம்மகுல செல்வங்களே மன அமைதியை கெடுக்கும் டிவி சீரியல்கள் வேண்டாம் ஆண்டாள் பாசுரங்களும் மீராபாய் பஜன்களும் நம் குலதேவதை ஸ்ரீ ரேணுகாதேவியின் வழிபாடும் நமக்கு போதும் பக்தி கலை இலக்கிய படைப்புகளை மட்டுமே வாசிப்போம் மனதை கெடுக்கும் எந்த படைப்பையும் நாம் தூக்கி வீ வெளியே வீசிவிட வேண்டும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச் செருக்குடன் நீங்கள் வாழ வேண்டும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நீங்கள் திகழ வேண்டும் கம்மகுல சொந்தங்களே பிரிந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறான் இணைந்து வாழ்வதற்கு ஒரே காரணம் போதும் அது நாம் கம்மவார் நன்றி தொடர்ந்து சந்திப்போம் வணக்கம்